சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். அது வந்து பல நோய்களுக்கு நிவாரணியா இருக்கலாம், நம்ம உடல் நலத்துக்கு சிறப்பா அமையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஒருத்தங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, உங்களுக்காக வைத்தியர் பாக்கியம் காத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு என்ன குறிப்பு சொல்ல போறாங்கன்னு பாத்துருவோம். உங்களுக்காக நலவியல் குறிப்பு. வணக்கம் அன்பர்களே, இன்று நோயை பற்றி பேசுவோம். நம்முடைய மலேசிய நாட்டில் பல பேர் வந்து இனிப்பு நீர்னால் வாடுறாங்க, வதங்கி போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே சின்ன பிள்ளைகளுக்கு வர்றதை விட்டுருவோம், பெரியவங்களுக்கு உள்ளது பொதுவாகவே நிறைய பேர் அதனால் அட்டாக் பண்ணது அந்த நோய். ஒரு 35 வயதுக்கு மேலே சரியான ஒழுக்கம் இல்லாவிட்டால், சரியானபடி தூக்கம் இல்லாவிட்டால் உங்களுக்கு அந்த இனிப்பு நீர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தாய் தந்தையிட்டிருந்து வர்றது அது ஒரு வரப்பிரசாதம் வேறு, அதை சொல்ல வேண்டாம். ஆனால் சாதாரணமாக நம்ம நல்லா இருக்கிறவங்களுக்கே தாய் தகப்பன்லாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இனிப்பு நீர் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சாப்பாடு பழக்க வழக்கங்கள் அந்த சின்ன பிள்ளைகள்லேருந்து மாறுபட்டு வாழ்கிறதுனால தான், இருக்கிறதுனால தான். நீங்கள் கொக்கு பானங்கள் சின்னதுலேயே குடிச்சிங்கண்டா, சின்ன குழந்தைகளுக்கு நம்ம பார்க்குற பல பேர் வீட்டில் கொக்கோ பானங்களை குடிக்கிறாங்க, கொக்கோ குடிக்கிறாங்க, சாக்லேட் அதிகமாக வாங்கி கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறனால அவங்க இதே அடிக்டடாக வயசு ஆக 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 அதை வாங்கி எல்லா நரம்பு நாடி நரம்புலெல்லாம் அதிகமான செடிமெண்டேஷன் வந்து அவங்க சுவாச பைகளெல்லாம் எல்லா நாடி நரம்புகள்லாம் அது அடைச்சிக்குது. அதனால் நல்ல ரத்த ஓட்டங்களும் முதலாவது அது தடை பண்ணுது. அதிலிருந்து முதலாவது நீங்கள் மீண்டு வரணும், குழந்தைகளை அதிலிருந்து காப்பாற்றணும். ரெண்டாவது, அதிகமான இனிப்பு சின்ன குழந்தைகளுக்கே கொடுக்கக்கூடாது. பிறந்த பிள்ளையிலேருந்து 2 வயசு வரைக்கும் நீங்கள் இனிப்பு இல்லாமலே பழக்கலாம். நீங்கள் சுவையை கொடுத்தா தான் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் புளிப்பு உரப்பு இனிப்பு, அந்த இனிப்பு எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும் இது இனிப்பாக இருக்குது அது வேணும் அது வேணும்னு கேட்குறாங்க. பாலில் நீங்கள் இனிப்பு போடாமல் பழக்குங்க. இந்த இனிப்பு நீர் வந்துடுச்சுன்னா அந்த நோயாளிக்கு என்ன மாதிரி ஒரு இது குணங்கள் காட்ட வேண்டாம், குணக்குறிகள் காட்ட வேண்டாம். அதிகமாக தாகம் எடுக்க ஆரம்பிக்கும். முதலாவது தாகத்தை அவங்க உணர மாட்டாங்க, நிறைய தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது, அவங்களுடைய மூத்திரம் அல்லது கழிநீர் சிறுநீர் போகிற இடத்துலலாம் சின்ன சின்ன எறும்புகள் வர ஆரம்பிச்சிடும், அது இனிப்பு இருக்குது அதனால் எறும்புகள் வர ஆரம்பிச்சிடும். மூன்றாவது, அவங்களுக்கு அதிக பசி உண்டாகும். நான்காவது, அவங்களுக்கு வந்து சாப்பிட 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 பசி எடுக்கும், அவங்க நல்லா சாப்பிட்டே இருப்பாங்க ஆனால் அது எங்கே போகுதுன்னு தெரியாது. ஏன்னா அதான் இனிப்புலேயே போயிடுது, ரத்தத்தில் அந்த மூத்திரத்தில் போயிடுது இல்லையா, அதனால் அவங்களுக்கு அதிகமாக பசி எடுக்கும். அவங்க உடம்பு நாளடைவில் சிறுக ஆரம்பிக்கும், குறுக ஆரம்பிக்கும். அவங்க சொல்லுவாங்க நான் நல்லா சாப்பிட்றேங்க ஆனால் நான் இழைச்சிட்டே போகிறேன், இதுவும் ஒரு சிம்டம்ஸ் தான். இந்த மாதிரிலாம் வந்த பிறகு தான் அந்த உடம்பை தாக்க ஆரம்பிக்கும். ஆக இதுக்கள்ளேயே இது முதல் சிம்டம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து வைத்தியரை பார்த்தால் அல்லது அதுக்கு தகுந்தபடிக்கு நிவாரணத்தை தேடினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அதிலேருந்து காப்பாற்றப்படுவீங்க. அதை விட்டுட்டு இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப இனிப்பு தான் பிடிக்கும் அப்படிலாம் சாப்பிட்றது தப்பு. நீங்கள் வந்து உடம்பை முதலாவது ஒபிசிட்டி என்பது தடியாக கூடாது, முதலாவது உங்கள் பெருசாக இருந்தீங்கன்னா தயவு செய்து நாளடைவில் குறுக பாருங்கள். சரியான அளவோடு நீங்கள் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து நோய் இல்லாமல் நீடோடி வாழ முடியும் என்று சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். வணக்கம்.